ஓகே, எல்லாரும் இன்னைக்கு தம்ப்நெயில பாத்துட்டு காமெடின்னு நினைச்சிருப்பீங்க, ஆர் இல்லனா இதெல்லாம் தம்ப்நெயில வர்றதுக்கு ஒரு விஷயமான்னு கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. நான் அப்படி நினைக்கல, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் தக்காளி உண்பதை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி விட்டு அப்படின்னு தக்காளிய ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி நான் இந்த தம்ப்நெயில போட்டிருக்கேன். என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் நிறைய ஏறிட்டே போகுதோ, இல்ல நிறைய ஏறின அப்புறமாவோ, இல்ல ஆக்சுவல் வேல்யூவை விட எக்ஸ்பென்சிவா இருக்கோ, தென் அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, தென் அந்த பொருளை வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் பொருள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதை விட, அது எந்த பொருளா வேணா இருக்கட்டும், லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், வெஜிடபிள், ஷேர், எது ஓவர் பிரைஸ்டா பட்டாலும் அதை வாங்காதீங்க. அதுக்கு பதிலா இப்ப வேற எங்க இன்வெஸ்ட் பண்ணாலோ, இல்ல வேற என்ன வாங்கினாலோ, நமக்கு லாபம் அடைஞ்சு நமக்கு லாபகரமா ஒர்க் அவுட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நான் இத்தனை வீடியோ பண்ணிருக்கேன், இது வரைக்கும் என்னைக்காவது பிரைஸ் ஏறின அப்புறம் ஹையஸ்ட் பிரைஸ்க்கு போன அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன் கிடையாது. ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்ல ஓவர் பிரைஸ் பழைய நிலைமைக்கு வந்த மாதிரி கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு நல்ல வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த செக்டரே இந்தியாவில இனிமேல் தான் க்ரோத் அடையும், அண்ட் இப்பதான் ஸ்டார்டே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ்ல 2019 to 2020 சிக்ஸ்த் மந்த் வரைக்கும் நிறைய டிக்ளைன் இருக்கு. அதுக்கப்புறம் கொரோனா எஃபெக்ட்க்கு அப்புறம் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆன அப்புறம் ரெகுலரா ப்ராஃபிட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்சோ இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ்ல பாருங்க, இவங்களோட ஓவர் ஆல் பெஸ்ட் ரிசல்ட்டே ஐபிஓல இருந்து ரிலீஸ் ஆன அப்புறம் 2021ல தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். 27.5% அப்படியே மெயின்டைன் ஆகுது, அண்ட் பேலன்ஸ் பப்ளிக் கிட்ட 72.41 இருந்து 72.38 இருக்கு. எஃப்ஐஐ ஒரு மைனரா இன்ட்ரெஸ்ட் எடுத்து 0.03% இதுல ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. சோ ஒரு பெனி ஸ்டாக்கு டீசென்டான ரிசல்ட் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கிராஜுவலி மைனர் க்ரோத் அடைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் பாரோவிங்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ்ல லாஸ்ட் இயரோட இந்த இயர் மேபி க்ரோத்துக்காக வாங்கி இருக்கலாம். பட் இந்த கம்பெனியோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ் பாருங்க, ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ் அண்ட் இவங்க டெப்ட்ஸை விட ரொம்ப அதிகமா இருக்கு, 97 crores இருக்காங்க. சோ இது ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனிக்கான ஒரு பேலன்ஸ் ஷீட் தான். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட லைஃப் டைம் பிரைஸ் சார்ட் பார்க்கலாம். மேபி ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி அரௌண்ட் 50 rupees ஐபிஓல லான்ச் ஆயிருக்கும், அண்ட் 70 rupees வரைக்கும் போயிட்டு, அண்ட் 2013 மேல ரிசல்ட் பெருசா இன்க்ரீஸ் ஆகாதனால சின்ன மைனர் அப் அண்ட் மேஜரா டவுன்ல இருந்து இப்பதான் மறுபடியும் மேல் நோக்கி போறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு.
நினைக்க மறுபடியும் பழைய ரிசல்ட்டையும் தொடலாம், இன்னும் கூட அதிகமா போறதுக்கான சான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் ஹை எண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல ப்ரொடியூஸ் பண்றவங்க. அண்ட் இவங்க இந்தியாவோட ஒன்லி மேனுபேக்சரர் ஆஃப் ஆர்கனோட்டின் ஸ்டெபிலைசர். ஆர்கனோட்டின் ஸ்டெபிலைசர்னா இந்த வுட், பேப்பர், டெக்ஸ்டைல், லெதர், கிளாஸ் பிரிசர்வேட்டிவ்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிவிசி பிளாஸ்டிக் பைப்ஸ்ல அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பைப்ஸ்ல மெயினா ஹீட் அண்ட் லைட் அகேன்ஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கெமிக்கல் ஹெல்த் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ்னாலையும் அப்ரூவ் செய்யப்பட்டது. சோ இந்த மாதிரி பல யூனிக்கான ஈகோ ஃப்ரெண்ட்லி நேச்சர் உள்ள கெமிக்கல் டெவலப் பண்ற கம்பெனி இது. அண்ட் இவங்களோட கெமிக்கல்ஸ் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில, கேபிள், எலக்ட்ரிகல் இண்டஸ்ட்ரியில, ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில, பேக்கேஜிங், டெக்ஸ்டைல், ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டே போகலாம். சோ இந்த கம்பெனியை இது மாதிரி இன்னொரு கம்பெனி கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா மணாலி பெட்ரோல் கெமிக்கல்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா க்ரோ ஆயிடுச்சு. அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணதோ கிட்டக்கிட்ட இந்த கம்பெனியும் அதே ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் பண்றாங்க. அண்ட் இந்த கெமிக்கல் கம்பெனிக்கு ஃபியூச்சர்ல அட்வான்டேஜஸும் இருக்கு. என்னன்னா சைனா கெமிக்கல் மேனுபேக்சரிங்ல தன்னோட பிசினஸ் குறைச்சிட்டனால இந்தியாவோட ஓவர் ஆல் கெமிக்கல் செக்டருக்கு ஒரு அட்வான்டேஜ்ல இன்னைக்கு இருக்கு. அண்ட் ஆப்டர் கொரோனா பிசினஸ் டெவலப்மெண்ட்ல இந்தியாவை இன்னைக்கு மெஜாரிட்டியான வேர்ல்ட் கண்ட்ரிஸ் கன்சிடர் பண்றாங்க ரேதர் தன் சைனா. அண்ட் இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பண்ற கம்பெனியே தன்னோட ஓன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸும் வச்சிருக்கனால மேபி ஃபியூச்சர்ல மறுபடியும் நல்ல க்ரோத் இவங்க பழைய லெவல்ல இருந்த மாதிரி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனி பேரு பிகாஸ் ஈகோடெக். அண்ட் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ₹2.20 அண்ட் மார்க்கெட் கேப் இன்னைக்கு 223 crores. ஆல்சோ இந்த கம்பெனி ரைட் இஷ்யூ எடுத்துட்டு வராங்க ₹50 crore. அரௌண்ட் 33% டிஸ்கவுண்ட், 1.6 rupees இந்த ஷேரை ஆஃபர் பண்றாங்க. ரைட், சோ அப்படி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா லிமிட்டடா ஃபர்ஸ்ட் ஒரு 1000 rupees மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரைட்ஸ் இஷ்யூ 1 rupee 60 paisa கொடுக்கறதுனால இந்த ஷேர் இன்னும் கூட குறையலாம். அண்ட் இந்த ஷேர் ஒரு 170-180 மறுபடியும் போறது கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த டைம்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனியில பண்ணலாம். அண்ட் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்ல பாருங்க, நல்ல ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ்ல நல்ல க்ரோத் காமிச்சிட்டு 2018 வரைக்கும் நல்ல க்ரோத் காமிச்சிட்டு 2019 இருந்து 21 வரைக்கும் பயங்கரமான டி க்ரோத் காமிச்சிருக்காங்க. எல்லாத்துலயுமே பிளஸ்ல இருந்து அப்படியே மைனஸ்க்கு போயிட்டாங்க. அண்ட் கெமிக்கல் கம்பெனிஸ்ல லார்ஜ் கேப் கம்பெனி விட்டுட்டா இந்த மிட் கேப், ஸ்மால் கேப்ல இருக்கவங்க எல்லாம் மேல கீழே போறது அப்படிங்கறது அந்த கம்பெனியோட சுபாவம், அந்த செக்டருக்கே இருக்கிற ஒரு நேச்சர் தான். சோ ஃபியூச்சர்ல நான் முன்னாடியே சொன்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கனால மேபி மறுபடியும் நல்ல வளர்ச்சி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பாத்துருவோம். குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ்ல முன்னாடி சொன்ன மாதிரி 2018-19 ஃபுல்லா டிக்ளைன் தான். 2021 இனிஷியல் 2 months மறுபடியும் டிக்ளைன் தான். 2021 மேலதான் மறுபடியும் இவங்க ப்ராஃபிட்டபிளா போறாங்க. அண்ட் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி நேச்சரை மறுபடியும் இவங்க ஃபியூச்சர்ல ரிப்பீட் பண்ணுவாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அதே மாதிரி இயர் ஒன் இயர் ரிசல்ட்ஸ்ல பாருங்க, 2012 இருந்து 2018 வரைக்கும் அப்படியே நல்ல ஒரு க்ரோத் தான். இந்த 19-20-21 தான் இந்த கம்பெனி அப்படியே படுத்துருச்சு. சோ குவார்டர் ஆன் குவார்டர்ல சொன்ன மாதிரி தான் பிசினஸ் வர ஆரம்பிக்குது, இப்பதான் க்ரோ ஆரம்பிச்சிருக்காங்க. சைனா ஃபேக்டர், கொரோனா ஃபேக்டர், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. மேபி இந்த கம்பெனிஸ்க்கு ஈக்கோலாஜி பேஸ்ட்ல இருக்கனால கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. பார்ப்போம். அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க, ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். இதுல ப்ரொமோட்டர் 32.5 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்திருக்காரு. திடீர்னு 9 போய் மறுபடியும் 15%ல இன்னைக்கு இருக்காங்க. FII இந்த 6th மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. 3% 0.30% இருந்து மறுபடியும் 3%க்கு மேல இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரொமோட்டரும் தன்னோட ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. ஆல்சோ ப்ரொமோட்டர் பிளேஜிங்கையும் இவங்க குறைச்சிருக்காங்க. 23%ல இருந்து லாஸ்ட் 2 years 0% எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு குட் சைன் தான். மேக்சிமம் பெனி ஸ்டாக்ஸ்ல கெமிக்கல் செக்டர் பாக்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதுவும் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பண்றவங்க இந்த லெவல்ல இருக்கவங்க நான் பார்த்தது கிடையாது. அண்ட் அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் மேபி இந்த கம்பெனிக்கு சான்சஸ் இருக்கலாம் மறுபடியும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரீசெண்டா 100 crores மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் லாஸ்ட் 3 years கண்டிப்பா டிக்ளைன் ஆயிருக்கு, நல்ல விஷயம். பட் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஹையஸ்ட் லெவல்ல ₹100 crore மேல இருக்கு. அண்ட் கேஷ் அண்ட் கேஷ் இக்விவலன்ஸ் அதே மாதிரி தான் டிக்ளைனிங் ஃபேஸ்ல தான் இருக்கு. 9 crores தான் இருக்கு இன்னைக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான பேலன்ஸ் ஷீட். அண்ட் எகெயின் எப்பவும் சொல்ற மாதிரி பெனி ஸ்டாக்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கத்தான் செய்யும். நம்ம அவங்களோட செக்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுனால தான் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்றோம். அதனால நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த ஷேரோட லைஃப் டைம் பிரைஸ் சார்ட் பார்க்கலாம். அரௌண்ட் 5 rupees ஐபிஓல ரிலீஸ் ஆயிருக்கு 2012 or 2013 குள்ள. அண்ட் இது 28-29 rupees வரைக்கும் போயிட்டு நல்ல ஒரு க்ரோத் பாத் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆயிருக்காங்க. மறுபடியும் இவங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கலாம், கிடைக்கும் என்பது என்னோட கருத்து. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனி ஸ்டார்டிங் ஃபேஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு மறுபடியும் க்ரோத் காமிச்சிருக்காங்க. அண்ட் கெமிக்கல் செக்டர்ல இருக்கிற
இருக்கிறதுனால வாய்ப்புகள் நான் இன்னுமே அதிகமா பாக்குறேன். நம்ம அடுத்து பார்க்க போற ஸ்டாக் ஒரு ஐடி ஸ்டாக். இந்த கம்பெனி சாப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல கிடையாது, ரேதர் இவங்க ஒரு சாப்ட்வேருக்கு தேவையான ITES சொல்லப்படுற கன்சல்டிங் அண்ட் எனேபிள்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஈஸியா சொல்லணும் அப்படின்னா BPO KPO மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி, அதாவது தன்னோட கிளைண்ட்ஸ்க்கோ யூசர்க்கோ டெக்னிக்கல் அண்ட் யூசர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ற கம்பெனி. ஆல்சோ இன்னொரு விஷயம், BPO அண்ட் KPO ஒரு ஸ்லோலி டைங் பிசினஸ் சொல்லலாம். மேபி இன்னும் ஒரு 5-10 இயர்ஸ்ல BPO அண்ட் KPOல ஹியூமன் சப்போர்ட்டே தேவைப்படாம போயிடும். ரேதர் ரோபோட்ஸ் ஆர் ஆட்டோபோட் ஆர் விர்ச்சுவல் பாட்ஸே இந்த விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணிடும் யூசரோட டவுட்ஸ் அண்ட் இஷ்யூஸ். சோ அதனாலதான் இந்த கம்பெனியோட ரெவன்யூ 2018ல இந்த கம்பெனியோட ரெவன்யூ 78% இருந்தது, 2020ல 50% வந்திருக்கு. பட் இவங்களோட மத்த ரெண்டு பிசினஸ்க்கும் பெட்டர் ஃபியூச்சர் இருக்கு. ஒன்னு எஜுகேஷன் பேஸ்ட் இ லேர்னிங் டிவிஷன். இங்க இவங்க இ லேர்னிங் எஜுகேஷன் கார்பரேட் கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் முறையா ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இவங்க இதுல மொபைல் லேர்னிங், கஸ்டம் லேர்னிங் சர்வீசஸ், பிளெண்டட் லேர்னிங், கேம் பேஸ்ட் லேர்னிங் எண்ட் டு எண்ட் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இதன் மூலமா வர்ற ரெவன்யூ இவங்களுக்கு அதிகமா இருக்கு. 2019ல 23% இருந்தது, 2020ல இன்னைக்கு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இவங்க க்ரோத் எங்க பாக்குறாங்கன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். ஐடிலையும் ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளவுட் சர்வீஸ் எடுத்துங்க, அவங்க நம்பர் ஆஃப் சிஸ்டம் ப்ராசஸஸ் அண்ட் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கான தேவையான அனைத்து விஷயங்களும் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. என்னதான் நமக்கு பிசிக்கலா டேட்டா டிஸ்க் இல்லைனாலும் கிளவுட் கம்பெனி நமக்கு அவங்களோட இன்ஃபிராவை ரெண்ட் அவுட் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்காக ஃபீஸ் வாங்குறாங்களோ, அதே மாதிரி இவங்க தன்னோட டேட்டா சென்டர் சிஸ்டம் நெட்ஒர்க் சப்போர்ட் வேனு சைபர் செக்யூரிட்டின்னு பல மாதிரியான இன்ஃப்ரா ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கு கார்பரேட்ஸ் கிட்ட இருந்து யூசர்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா தான் இவங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல 18%ல இருந்து 2018ல 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் ஒர்க் நேச்சர் தான் இவங்களோட ஃபியூச்சர் மேஜர் பிசினஸ் ரெவன்யூவா இருக்க போகுது. அண்ட் இந்த கம்பெனியோட பேர் எல்லாத்துக்குமே தெரியும், பெனி ஸ்டாக்ல இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐடி கம்பெனி, FCS சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். அண்ட் இந்த கம்பெனி இன்னைக்கு 2.30 rupees இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 362 crores. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ஸ்ல மெஜாரிட்டியா நெகட்டிவ் தான். 2020 இந்த கொரோனா பீரியடுக்கு மேலதான் மறுபடியும் பாசிட்டிவ் வந்திருக்காங்க. பட் எகெயின் இந்த பாசிட்டிவ் எல்லாம் காலி பண்ற மாதிரி ஒரு பெரிய நெகட்டிவும் 2021 தேர்ட் மந்த் ரிசல்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி தான் இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸும் 2012 இருந்து 19 வரைக்கும் டிக்ளைன். பட் மறுபடியும் கம்மியான லாஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சி ப்ராஃபிட் அடையிறது மட்டும் கிடையாது, லாஸஸ் கம்மி பண்ணிட்டு வராங்கனாவே அந்த கம்பெனி மேபி க்ரோத் பாத்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அட்வைசபிள். மேபி ஒரு சில 1,000-2,000 போட்டு விட்டு பார்க்க வேண்டியதுதான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க, 19.65% அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. பேலன்ஸ் அனைத்தும் பப்ளிக் கிட்ட தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. அண்ட் ப்ரோமோட்டர் பிளேஜிங் 0%. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுமார், எனி ஸ்டாக்கா இருந்தாலும் சரி எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி இதெல்லாம் ரொம்ப ஒரு சுமாரான ஒரு க்ரோத், அதாவது க்ரோத் கூட கிடையாது லாஸ்ட்ல இருந்து ஒரு க்ரோத். இதுல ட்ரேடிங் தான் பெட்டர், இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல கொஞ்சம் கம்மி ஆயிட்டே தான் வர்றாங்க. இதுலயும் 165 crore இருந்து 126 வந்துட்டாங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணா பே பண்ணிட்டு வராங்க, ஸ்டில் லோன்ஸ் இருக்கு. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ்ல இது வரைக்கும் லோனே கிடையாது, பட் 4-3 crores ஒரு லோன் இருக்கு. அண்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ்லயும் டிக்ளைன் ஃபேஸ்ல தான் இருக்காங்க. 4 இயர்ஸ் முன்னாடி கம்பேர் பண்ணா 2.18. ரொம்ப 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 சுமாரான ஒரு பேலன்ஸ் ஷீட். அண்ட் இந்த கம்பெனி ஐபிஓல அரௌண்ட் 2005 or 2006 ரிலீஸ் ஆகும்போது அரௌண்ட் 12 rupees ரிலீஸ் ஆகி சில பைசையில போய் மேபி 5 paise, 10 paise, 15 paise கூட வந்தது நினைக்கிறேன். இன்னைக்கு 2,000 rupees இருக்காங்க. மேபி இந்த ரிசல்ட் கூட மறுபடியும் அச்சீவ் பண்ணலாம். பட் இந்த கம்பெனி 100-200 rupees எல்லாம் போகும் அப்படிங்கிற எந்த நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. பட் 1,000-2,000 போட்டு பாக்கிறதுல ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானுமே அந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணி தான் மேபி இதுல 1,000-2,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டிய 3 ஷேர்ஸ் பத்தியும். அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி இது வேற என்னோட ரிசர்ச் தான், இதெல்லாம் சஜஷன்ஸும் கிடையாது, ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது, எந்த கம்பல்ஷனும் கிடையாது. நீங்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்க ஓன் ரிசர்ச்சை ஃபுல்லா பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாக் பெஸ்டா படுதோ அப்படி இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க உங்களோட ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட ஃபைனல் முடிவை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணணும், கேட்கணும்னு எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பபாய்.